இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க ஒரு கவிதை சொல்ல போறீங்க. உனக்கு ஒரு கவிதை சொல்லுவேன் பெண்ணு, எந்த பெண்ணுக்கு வேணாலும் இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு ஒரு கவிதை சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, நம்ம டேலண்ட்க்கு கவிதை என்ன, கதையே எழுதுவேன், என்ன வேற ரூட்ல போவேன்னு பாக்குறேன். கவிதை தானே மாப்ள? ஆமா, எழுதுங்க மாமா. நேராக நேராக பேச ரொம்ப ரண குடூரமா இருக்கு, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணுவாங்க? கார்முகிலாய் வந்த உன்னை கடக்க மறுக்கின்றேன், ஏனோ என் நெஞ்சில் ஆழமாய் புதைந்து விட்டாய். நல்லாதான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். எதனால அவர் நினைச்சு சொன்னாருன்னு தெரியல, பட் போகும்போது அட்ரஸ் தர, நோட் பண்ணிக்கோங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. காற்றினிலே அசையும் கருமேக கூந்தல், அவ கூந்தல் கார் மேகம், கந்த துணியில கிரீஸ் தடவுற மாதிரி ஒரு சட்டை, பார்வையால இனிப்பூட்டும் நாவல் பல கண்கள், பழுத்த திராட்சை பழம் மாதிரி ரெண்டு கண்ணு, பாத்ரூம் பல்பு மாதிரி ரெண்டு கண்ணு, தென்றல் வந்து அடைக்கலம் பூ மூச்சு துளைகள், அழகுல செல, அளவுல அவ மலை. ஏன் ஆளை பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனப்பா. மாலை பொழுதில் நிலவிற்கு வரவேற்புரை வாசிக்கும் வானவில்லை வெட்கம் கொள்ள செய்த தடியுன் அழகு. ஆஹா, போட்டாண்டா நங்கூரத்தை. ஏ மாஸ்டர், இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. அடியே பெண்ணு. ஏ, என்னைய பார்த்து சொல்ற? அங்க அடியே பெண்ணு. மறுபடி என்னைய பார்த்து சொல்றப்பா நீ? அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ண பார்த்து சொன்னாதானே அந்த பெண்ணுக்கான ஒரு கவிதை, அடியே பெண்ணேவா. பெண்ணு அந்த இறைவன் அதனே என்ன பார்த்து சொல்லல, அடியே பெண்ணே. அந்த புள்ளைய பார்த்து சொல்லல, பெண்ணே. வழுக்க தலையா, அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஓவரா பச்சுக்கிட்டு குடியார கபோதி பேர, இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுவேன். நீங்க என்ன பாக்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இது அவளை கட்டிக்க போறவன் கவலைப்படுற விஷயம் இல்ல, இதையும் ஃபீல் பண்றான். பாக்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதான். உங்களோட இமை வந்து அந்த காண்டிபுரத்தை வெட்டி வைட்டா போன்று இருக்கு. சபா, இப்பவே கண்ண கட்டது. சிகப்பை கண்டவுடன் நிற்க வேண்டுமாம், சட்டம் சொல்கிறது. பாழும் மனம் உன்னை கண்டவுடன் பறந்தோடி வருகிறதே, சட்டத்திற்குள் சிக்காதுதானே காதல். சிக்கத்தான் ஆசை, ரொம்ப குஷியோ, லவ் ஓகே ஆயிடுச்சுல, உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. முடி போட்டு விட்டேன் இன்னொருத்தனிடம். ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? உன் பேரழகின் பெருவெளிச்சத்தில் இப்பாருக்கு தெரிய போவது யார்? கவிதை நிஜமா நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லுது இந்த கவிதை சொல்லுங்களேன், நல்லா இருந்துச்சுன்னா. இப்ப அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு என்ன, உன் வேலை என்ன? இந்த கேள்வி கேக்குறது தானே உன் வேலை, அத கேளு. அவங்க என்ன அழகுன்னு சொன்னதற்கு ரொம்ப தேங்க்ஸ். அழகுன்னு சொல்லிட்டாப்ல ஒரு இடத்துல. யார் அழகு? பாபு ஸ்னேக் பாபு. அடிக்கி இருப்பது மட்டுமே அழகா இருக்கும், அத்துமீறுகிறது உன் கூந்தல். ஓவரா வர்ணிக்கிறா. ஒரே ஒரு முறை என் அறைக்கு வந்து என் அறை கண்ணாடியை பாரேன். இது நாள் வரையில் என் காதல் வனம் வெறும் வறட்சி, உன்னை கண்ட பிறகுதான் என்னுள் புது மலர்ச்சி. நீ ஒரு அரிசி, இனமும் என்னை தரிசி. நீ ஒரு பருப்பு, என் மேல காட்டாத வெறுப்பு. நீ ஒரு உப்பு, உன்னை பாக்காட்டினா அது தப்பு. நீ ஒரு சக்கரை, என் மேல காட்டு அக்கறை. சூப்பர் பஞ்சு தலைவா. உன்னில் தொடங்கி எண்ணில் ஒரு வானவில் முடிகிறது, அதில் உன் துப்பட்டாவில் ஊஞ்சல் கட்டி ஆடுவோம், நம்மை நாம் அறிந்து கொள்ள சம்மதமா? சம்மதம் 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 ஃபாதர். அலைறானே, எதுக்கு இத்தனை சம்மதம்? பொறு, கொடுப்பாங்க. இப்போ எதுக்கு தாயவளை உன்னில் கண்டேன், காதல் உண்மையில் கொண்டதனால் உணர்வுகளால் ஒன்றானோம். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. தண்ணீர்ல சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி, நீ தான் என்னோட கனவு கண்ணி. தண்ணீர்ல சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி, நீ தான்
புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. எனக்கு சொல்ற வேலையை நீங்க என்னோட ஜிம்மிக்கு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல சார். நமக்கு எது அழகா தெரியுதோ அதுதானே சார் நம்ம வர்ணிக்க முடியும். ஏய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். ஏய், என் கையில் தான். நீ முதல் முறை என்னை பார்த்தபோது என் நெஞ்சில் முள் தைத்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்கே இன்னொரு முறை பார். ஓயாமல இந்த மூஞ்சை பார்க்க முடியாது. நதுதானா திரணனானா. ஏகப்பட்ட வச்சு தெரிஞ்சு வச்சு லிங்க் ஆஃப் த Facebook in YouTube comments and share the YouTube video as the Facebook status. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.